திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பிளஸ் டூ மாணவியை கர்ப்பமாக்கிவிட்டு திருமணம் செய்ய மறுத்த வாலிபரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த பெரிய காட்டுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் மகன் பிரதீப் 22 வயதான பட்டதாரி மாணவரான அவர் அதே ஊரைச் சேர்ந்த பிளஸ் டூ படிக்கும் 17 வயதுடைய மாணவியை காதலிப்பதாக கூறி பலமுறை தனிமையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மாணவி 3 மாதம் கர்ப்பமாக உள்ளார். இதனை அறிந்த பிரதீப் கர்ப்பத்தை கலைக்கச் சொல்லி மாத்திரை வாங்கிக் கொடுத்து கட்டாயப்படுத்தியதால் அதிர்ச்சியடைந்த மாணவி வாலிபரை தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறியுள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் பண்ருட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவி கொடுத்த புகாரின் பேரில் ஆய்வாளர் வள்ளி தலைமையில் போலீசார் பிரதீப்பை பிடித்து விசாரணை செய்ததில் குற்றம் உறுதி செய்யப்பட்டதால் வாலிபரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனா்.